வணக்கம். முருங்கை கீரை பராத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கட்டு முருங்கை கீரையை உரி வச்சுருக்கிறேன். அது சின்ன காம்புகளோடு தான் எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் லேசாக கட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். இது முழு கீரையாக எடுக்கும்போது மாவு பிசையும் போது நல்லா கலந்து வராது, அதனால் ரஃபாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கிறேன். இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் சேர்க்குற எல்லா இடத்துலையுமே கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறது நல்லது. மஞ்சளில் இருக்க குர்குமினை உடம்பு எடுத்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கொஞ்சமாக காரப்பொடி, சப்பாத்திக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு ஸ்பூன் கடலை மாவும் சேர்த்துக்கிறேன். கடலை மாவு இல்லைன்னா பரவாயில்ல, சேர்த்துக்க வேண்டாம். இது எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கோதுமை மாவு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துட வேண்டியது தான். நான் இன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு காரமாக மிளகாய் சட்னி செஞ்சுருக்கிறேன், அதனால் இதில் குறைச்சலாக தான் காரம் சேர்த்துருக்குறேன். நீங்கள் தயிர் மாதிரி தொட்டுட்டு சாப்பிட்ற ஐடியா இருந்துச்சுன்னா காரத்தை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதோட 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் பராத்தா 8 பராத்தா வரைக்கும் வரும். இது நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதோட உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சீரகத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதோட 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மேலே அப்ளை பண்ணி வச்சிடலாம். காயாமல் இருக்கும். 1/2 மணி நேரம் கழித்து பரத்தாசை தட்டிடலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறிடுச்சு. சப்பாத்தியாக தேய்ச்சிட்டு நல்ல சூடான கல்லில் போட்டு எடுத்துடலாம். நான் இன்றைக்கி எடுத்திருக்க முருங்கைக்கீரையோட அளவு அதிகமானது. இதில் பாதி சேர்த்துக்கிட்டா இந்த குந்தளவு மாவுக்கு இதில் பாதி அளவும் கீரை எடுத்துக்கிட்டாலே போதுமாக இருக்கும். நான் கீரை அதிகமாக சேர்த்துக்கணுன்றதுக்காக தான் போட்டிருக்கேன். கீரை நம்ம பச்சையாக தான் சேர்த்துருக்குறோம். நம்ம ரொட்டி சுட் வேகும்போது தான் கீரையும் வேகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நிதானமாக சுட்டு எடுக்கணும். முருங்கைக்கீரை சீக்கிரமாக வெந்துடும். இது நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டுட்டு 1/2 குக் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டு டோஸ்ட் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கோங்க எண்ணெயை. கீரையை கொஞ்சம் குறைச்சலாக சேர்த்துக்கிட்டா சப்பாத்தி கொஞ்சம் நல்ல ஷேப்பில் வரும். இது காலை நேரத்தில் இல்லை மத்தியான நேரத்தில் சாப்பிட்றது நல்லது. நைட்டில் எடுத்துக்க வேண்டாம். கீரைங்களை நைட்டில் சாப்பிட்றது நல்லதில்லை. நல்ல சிவக்க சுட்டு எடுத்துட்டு எல்லா பராத்தாவையும் ஒன்று ஒன்றா தேய்ச்சி சுட்டு எடுத்துடலாம். முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பராத்தா இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சாஸ் வச்சு கூட கொடுத்துடலாம் உங்களுக்கு. இது நிதானமாக நல்ல சிவக்க சுட்டு எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஹெல்தியான டேஸ்டியான முருங்கைக்கீரை பராத்தா ரெடி. இது நல்லா செஞ்சதுக்கப்புறம் 4-5 மணி நேரம் கழித்து சாப்பிட்டா கூட சாஃப்டாக தான் இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் கூட எடுத்துகிட்டு போகலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்ல காரமாக மிளகாய் சட்னி செஞ்சுருக்கிறேன். இந்த ரெசிபியை நான் தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. நன்றி.